வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குடால. இடைநிலை பள்ளிகளில் தமிழ் கல்வி முக்கிய பாடமாக போதிக்கப்பட வேண்டும். கல்வி அமைச்சுக்கு தொடர்ந்து கோரிக்கைகள் விடுக்கப்படும். தமிழ் அறவாரிய தலைவர் இளஞ்செழியன் தகவல். தேசம் செய்திகள் குணலன் மணியம், ஒளிப்பதிவாளர் ஹரி ஸ்ரீனிவாஸ். இடைநிலை பள்ளிகள் மாணவர்களுக்கு தமிழ் கல்வியை முறையாக போதிக்க தமிழ் அறவாரியம் நடவடிக்கை எடுக்கும் என்று தமிழ் அறவாரிய தலைவர் இளஞ்செழியன் கூறியுள்ளார். தமிழ் பாடங்களை படிக்க 10 மாணவர்களுக்கு குறைவான மாணவர்கள் இருந்தாலும் தமிழ் கல்வி போதிக்கப்பட வேண்டும் என்று கடந்த ஆண்டு பிரதமர் டிடோஸ்ட் அன்வர் அறிவித்திருந்தார். இது குறித்து மேல் விவரங்களை பெறுவதற்கு கல்வி அமைச்சுக்கு தமிழ் அறவாரியம் கடிதம் அனுப்பும் என்றும் அது குறித்த கேள்விக்கு பதிலளிக்கையில் இளஞ்செழியன் அவ்வாறு தெரிவித்தார். நான் வே இளஞ்செழியன், தமிழ் அறவாரியத்தின் தலைவர். இன்று நாம் கூடியிருப்பது 3வது தேசிய தமிழ் கல்வி மாநாட்டு, அதை நடத்துவதற்காக ஒரு சந்திப்பு கூட்டம் இடையில் நடத்தினோம். அதன் பிறகு அதன் முடிவை தெரிவிப்பதற்காக இங்கே கூடியிருக்கிறோம். இந்த மாநாடு எப்படிப்பட்டது, எதற்காக நடத்துகிறோம், இதை பற்றியெல்லாம் இன்று நாம் விரிவாக சொல்லப்போகிறோம். அதோடு இது ஒரு கூட்டு முயற்சி. இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்பவர்கள் 6 அமைப்புகள் இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்கிறோம். அந்த அமைப்புகள் வந்து நான் தமிழ் அறவாரியத்திலிருந்து, தமிழ் அறவாரியம் இதில் ஈடுபட்டிருக்கிறது. எங்களை தவிர்த்து மலேசிய தலைமையாசிரியர் மன்றம், மலேசிய தமிழ் பள்ளி தலைமையாசிரியர் மன்றம், மலாயா தமிழ் பள்ளி ஆசிரியர் தேசிய சங்கம், மலேசிய தமிழ் மொழி காப்பகம், மலேசிய தமிழ் மொழி விரிவுலையா, இவர்கள்லாம் வந்து ஏற்பாட்டு குழுவில் இருக்காங்க. இந்த 4 குழுக்களை அமைப்புகளை தாண்டி 2 அமைப்புகள் ஆதரவு அமைப்புகளாக இருக்கிறார்கள். அவர்கள் மலேசிய தமிழ் மொழி விரிவுரையாளர் குழாம், இறுதியாக மலாயா பல்கலைக்கழக இந்திய ஆய்வியல் துறை. இந்த 6 அமைப்புகளும் இணைந்து இந்த 3வது தமிழ் கல்வி மாநாட்டை ஏற்பாடு செய்யவிருக்கிறோம். மலேசிய தமிழ் அறவாரியம் இதர 5 இயக்கங்களுடன் இணைந்து நடத்தவிருக்கும் தமிழ் கல்வி தேசிய மாநாட்டை நடத்தவுள்ளது. இம்மாநாடு நவம்பர் 23 மலாயா பல்கலைக்கழகத்தில் நடைபெறவுள்ளது. இதனையொட்டி மலேசிய தமிழ் அறவாரிய தலைமையகத்தில் நேற்று ஏப்ரல் 9 செய்தியாளர் சந்திப்பு நடத்தப்பட்டது. இதில் மலேசிய தமிழ் அறவாரியம், திரு இளஞ்செழியன் மலேசிய தலைமையாசிரியர் மன்றம், திரு எஸ் பாண்டியன் மலாயா தமிழ் பள்ளி ஆசிரியர் தேசிய சங்கம், திரு அர்ஜுனன் மலேசிய தமிழ் மொழி காப்பகம், திரு கோபாலன் இடைநிலை பள்ளி தமிழ் மொழி ஆசிரியர் சங்கம் ஆகிய அமைப்புகள் கலந்து கொண்டன. இந்த மாநாடானது வரும் நவம்பர் மாதம் 23-24 அன்று நடத்தப்படவிருக்கிறது. இது குறிப்பாக தமிழ் மொழி மீது ஆர்வம் கொண்ட அனைவருக்குமான இந்த மாநாடு நடத்தப்படும். அதுவும் மிக குறிப்பாக ஆசிரியர்கள், தமிழ் மொழி ஆசிரியர்கள், தமிழ் பள்ளி ஆசிரியர்கள், இடைநிலை பள்ளி ஆசிரியர்கள், விரிவுரையாளர்கள், கல்வியாளர்கள், இவர்கள் அனைவருக்குமான இந்த மாநாடு நடத்தப்படவிருக்கிறது. இதுவும் இப்போ பார்க்க போனால் இப்பொழுது உள்ள மிகப்பெரிய சிக்கல்கள் நம்மிடையே வந்து தமிழ் பள்ளி பற்றி, தமிழ் மொழி பற்றி அவ்வப்பொழுது அங்கங்கு பேசி கொண்டிருக்கிறோம். இதற்கு இந்த சிக்கல்களை விரிவாக பேசி இதற்கான தீர்வுகள் என்ன என்பதை கண்டுபிடிப்பதற்காக தான் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. அது இந்த தொடக்க பள்ளியில் தமிழ் மொழி படிக்கும் மாணவர்கள் 11,000 மேலே இருக்கிறார்கள். அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தால் கூட ஒரு 12,000 மாணவர்கள் தற்பொழுது இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். ஒரு ஆண்டுக்கு 6ஆம் ஆண்டு முடிக்கிறார்கள். அது அவர்களே இந்த படிவம் 5 சென்று SPM எடுக்கும் பொழுது அந்த எண்ணிக்கை குறைகிறது. அவர்களில் அந்த தமிழ் இலக்கியம் எடுக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை அதை விட மிக குறைவாக இருக்கிறது. இதெல்லாம் வந்து போராடி, இந்த தமிழ் இலக்கியம் என்பது போராடி பெற்ற ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை பெற்ற நாம் அதை தற்காத்து கொள்ள வேண்டும். அதிகமான தமிழ் மாணவர்கள், இந்திய மாணவர்கள் தமிழ் மொழியையும் தமிழ் இலக்கியத்தையும் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதற்கான வழிமுறைகள் என்ன, அதை கண்டுபிடிப்பதற்கு நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு சமூகமாக, குறிப்பாக இந்த கல்வி துறையில் இருப்பவர்கள் அனைவரும் சிந்தித்தார்கள் என்றால் இந்த சிக்கல்கள் என்னென்ன என்று கண்டுபிடித்து இதற்கான சரியான ஒரு தீர்வை நாம் கண்டுபிடித்து செய்ய வேண்டிய காரியங்களில் நாம் ஈடுபட முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். இடைநிலை பள்ளிகளில் தமிழ் மொழிக்கான அழுத்தங்கள் தொடர்ந்து கொடுக்க வேண்டும். கிட்டத்தட்ட 11,000 மாணவர்கள் வேறு மொழி பள்ளிகளில் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலை நீடித்தால் தமிழ் பள்ளிகளை எப்படி பாதுகாப்பது? ஆகவே தமிழ் கல்வி மாநாட்டில் இதுபோன்ற சவால்களுக்கு உரிய தீர்வுகள் காணப்பட வேண்டும் என்று மலேசிய தமிழ் பள்ளி தலைமையாசிரியர் மன்ற தலைவர் எஸ் பாண்டியன் குறிப்பிட்டார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன்.
மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.